முதுமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட வனப்பகுதிகளில் வண்ணத்துப்பூச்சிகளின் கணக்கெடுப்பு பணி. 8 வனச்சரகங்களில் 16 இடங்களில் வண்ணத்துப்பூச்சிகளை புகைப்படம் எடுத்து கணக்கெடுக்கும் பணி நடைபெற்றது. கடந்த ஆண்டை விட பட்டாம்பூச்சிகள் அதிகரித்து 217 வகையான வண்ணத்து பட்டாம்பூச்சிகள், இதில் புதிய வகையான வண்ணத்துப்பூச்சிகளும் கண்டறியப்பட்டுள்ளது. மலைகளின் அரசி என அழைக்கப்படும் மலை மாவட்டமான நீலகிரி மாவட்டத்தில் நூற்றுக்கணக்கான வகைகளில் வண்ணத்துப்பூச்சிகள் உள்ளன. குறிப்பாக வண்ணத்துப்பூச்சிகள் அதிகளவு வாழக்கூடிய முதுமலை புலிகள் காப்பகம் உள்மண்டலம் மற்றும் வெளிமண்டல வனப்பகுதிகளில் 160 மேற்பட்ட பட்டாம்பூச்சிகள் முந்தைய காலகட்டங்களில் கண்டறியப்பட்ட நிலையில், தற்போது கணக்கெடுப்பில் 217 வகைக்கும் மேற்பட்ட வண்ணத்துப்பூச்சிகள் பரவலாக ஆய்வு செய்து கண்டறியப்பட்டுள்ளது. இந்த நிலையில் முதுமலை புலிகள் காப்பகத்தில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் பருவமழை காரணமாக வனப்பகுதிகளும் முழுவதும் பசுமையாக காட்சியளிப்பதால் முதுமலை புலிகள் காப்பக கல இயக்குநர் வெங்கடேஷ் மற்றும் துணை இயக்குநர் வித்யா அறிவுறுத்தலின்படி வண்ணத்துப்பூச்சிகள் கணக்கெடுப்பானது நடைபெற்றது. இந்த வண்ணத்துப்பூச்சி கணக்கெடுப்பில் தாவரவியல் விலங்கியல் மாணவர்கள், வனத்துறையினர், வனவிலங்கு ஆர்வலர்கள் என 100 மேற்பட்டோர் பங்கேற்று உள்ளனர். உள்மண்டல வனப்பகுதியில் 8 வனச்சரகங்களில் 16 இடங்களில் இந்த கணக்கெடுப்பானது நடைபெற்றது. இந்த கணக்கெடுப்பில் முதுமலை புலிகள் காப்பகம், மஸ்னகுடி கோட்ட வனத்துறை, இயற்கை மற்றும் பட்டாம்பூச்சி அமைப்பு, இயற்கைக்கான உலகளாவிய நிதியம் சார்பில் பட்டாம்பூச்சிகள் கணக்கெடுப்பு பணிகள் நடைபெற்றுள்ளது. பட்டாம்பூச்சி கணக்கெடுப்பிற்கான பயிற்சி முகாம் முதுமலை தெப்பக்காட்டில் உள்ள வன உயிரின மேலாண்மை பயிற்சி மையத்தில் நடைபெற்றது. இதில் வனச்சரகர்கள் விஜய், சிவகுமார், பாரத், இயற்கை மற்றும் பட்டாம்பூச்சி அமைப்பின் தலைவர் பாவேந்தன் ஆகியோர் பட்டாம்பூச்சி கணக்கெடுப்பு குறித்தும் வனப்பகுதியில் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் குறித்தும் பயிற்சி அளித்தனர். பயிற்சி முகாமில் வன ஊழியர்கள், கோவை வனக்கல்லூரி மாணவர்கள், தன்னார்வலர்கள் பங்கேற்றனர். கடந்த காலங்களில் 140 முதல் 160 வரை மட்டுமே இருந்த பட்டாம்பூச்சிகளானது இந்த ஆண்டு கணக்கெடுப்பின் போது பல வகையான அரிய வகைகளான வண்ணத்துப்பூச்சிகள் அதிகரித்து 217 வகையான பட்டாம்பூச்சிகள் உள்ளது என்று கண்டறியப்பட்டுள்ளது. இக்கணக்கெடுப்பில் சிறப்பம்சமான மிகவும் அரிதான நீலகிரி டிட், ஸ்கேர் ஷாட் சில்வர் லைன், பிளேன் பஃபின், லீஃப் ப்ளூ, ஆரஞ்சு ஆவ்லெட், ஹாம்சன் ஹெச் ஹாப்பர் இனங்கள் கண்டறியப்பட்டன. அதுவும் கணக்கெடுப்பின் போது ப்ளூ டைகர், டார்க் ப்ளூ டைகர், காமன் க்ரோ, காமன் எமிக்ரண்ட், காமன் ஃபோர் ரிங், காமன் கிவ் ரிங் அண்ட் காமன் கிராஸ் எல்லோ இனங்கள் அதிக எண்ணிக்கையில் காணப்பட்டது. மேலும் குறிப்பிட்டுள்ள ப்ளூ டைகர், டார்க் ப்ளூ டைகர், டபுள் பேண்டன் க்ரோ, காமன் க்ரோ அண்ட் காமன் கிராஸ் எல்லோ ஆகிய இனங்கள் அதிக அளவில் இடம்பெயரும் நிகழ்வு பதிவு செய்யப்பட்டது.